ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்கார். இந்த வாரம் நம்ம பைட்ஸ்ல பார்க்க போறது ரொம்பவே வித்தியாசமான விஷயங்கள் தான். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு கார் சர்வீஸ் சென்டர் பத்தி பார்க்க போறோம். அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் கார் சர்வீஸ்க்கு கொடுத்தா 5000 இல்ல 10000 தான் செலவாகும். ஆனா அமெரிக்கால ஒரு கார் சர்வீஸ் சென்டர்ல மட்டும் காரை வாஷ் பண்றதுக்கு 500,000, காரை சர்வீஸ் பண்றதுக்கு 800,000. என்னடா இது பகற்கொள்ளையா இருக்குன்னு கேட்டா, இது வெறும் வீக் டேஸ் ஆஃபிங்க, வீக்கெண்ட்ஸ்ல உங்களுக்கு பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வரும்னு சொல்றாங்க. இப்படிலாம் பில் போட்டா எப்படி, யாருமே அந்த சென்டர் பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா அங்கதான் ட்விஸ்டே. அந்த சர்வீஸ் சென்டர் கேர்ள்ஸ் கேரேஜ் அப்படிங்கிற பேர்ல தான் ஓடுது. அதாவது இங்க பஞ்சர் ஓடுறது, காரை வாஷ் பண்றது அப்படின்னு எல்லாமே செய்யறது அழகிகள் தானா. குறிப்பா மிஸ் கலிபோர்னியா, மிஸ் டெக்சஸ் அப்படின்னு டைட்டில் வின்னர்ஸ் தான் இங்க ஒர்க் பண்றாங்களாம். அதனால நமக்கு என்னன்னு போறவங்க மதியில சில பேர், அதாவது நிறைய காசு வச்சிருக்கவங்க, காசு எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாதவங்க எல்லாம் தான் இங்க கொடுப்பாங்க. அந்த காசை கொஞ்சம் இப்படி தள்ளி விட்டா நாங்களும் கொஞ்சம் வாழும். அடுத்ததா பார்க்க போறது டூலைட் போர்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி. எனது டூலைட் போர்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸா? ஆமாங்க. பொதுவாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல டீச்சர்ஸ்க்கு சப்ஸ்டியூட் இருக்கிறது கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சைனால இருக்கிற பெய்ஜிங் சிட்டியில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸே சப்ஸ்டியூட் வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். ரியல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாயா வீட்டில் உட்காந்துப்பாங்களாம். அவங்களுக்கு பதிலா ரியல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வாரம், ஒரு மாசம், 6 மாசம் அப்படின்ற பேசிஸ்ல இவங்களுக்கு பதிலாக கிளாஸஸ் அட்டன் பண்றாங்களாம். இதுக்கு நீ நானு போட்டி போட்டு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்லாம் வேற சப்மிட் பண்ணுறாங்களாம். மெயினாக அவங்க இந்த ரீல் ஸ்டூடெண்ட்ஸை இங்கிலீஷ், சைனீஸ் போன்ற கிளாஸஸ்க்கு தான் ஹையர் பண்ணுறாங்க. இது கோல்மால் வேலைன்னு நினச்சா இதுக்கு அஃபிஷியலாக அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டே அப்ரூவலும் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ப மந்த்லி 10,000 வரைக்கும் சம்பளமும் கொடுக்குறாங்களாம். செம்மல்ல, நம்ம ஊர்லலாம் என்னதான் விழுந்து விழுந்து படித்தாலும் ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே பாருங்க, படிக்கிறதையே ஒரு வேலையாகவும் கொடுத்து அதுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க. நம்ம பைட்ஸோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான விஷயம். இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம் தாங்க. சைனால ஒரு பிரைவேட் கம்பெனி இருக்கு. அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் ஆக்டிவா என்தூசியாஸ்டிக்காக வேலை செய்ய ஒரு டெக்னிக்கை கையாளுறாங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம டீட்மெண்ட்லாம் பிளேயர்ஸ் 4 இல்லை 6 அடிச்சா அவங்கள உற்சாகப்படுத்த பிச்சியல் இதை ஸ்டான்ஸ் ஆடி அவங்கள குதுக்கலை படுத்துறாங்களோ, அதே மாதிரி கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் எப்போவுமே ஆக்டிவாக ஒர்க் பண்ண ப்ரோக்ராமிங் சியர் லீடர் அப்படின்னு சொல்லப்படும் 3 பெண்கள் மேல் எம்ப்ளாயீஸ் கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுவாங்களாம், பிங் பாங் விளையாடுவாங்களாம், அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்க அப்பப்போ பாட்டுலாம் பாடி சந்தோஷப்படுத்துவாங்களாம். ப்ளஸ் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை இவங்களே வாங்கி தருவாங்களாம். இப்படிலாம் செய்கிறதால மேல் ஸ்டாஃப்ஸ் ரொம்பவே ஹாப்பியாகவும் குஷியாகவும் ஒர்க் பண்ணுறாங்களாம். இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆஃபீஸர் கிட்ட ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அது என்னென்னா, நாங்களும் உற்சாகமாக வேலை செய்ய எங்களுக்கும் சியர் லீடர்ஸ் வேணும் அப்படின்றது தான். இதுக்கு அந்த ஆஃபீஸர், வேலைன்னு வந்துட்டா பெண்கள் அடிச்சுக்க ஆளே இல்லை, சியர் லீடர்ஸ்லாம் வெறும் பசங்களுக்கு தாமா, உங்களுக்குலாம் அது எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காராம். அதை கேட்டு கடுப்பான ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் எங்களுக்கும் சியர் லீடர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களாம். இப்படிலாம் கூட ஒரு கம்பெனி இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள நாங்கள் அடுத்த வார பைட்ஸ்ல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை கொண்டு வந்துடுறோம். ஸ்டே டியூன்ட் வித் ஹாட்ஸ் ஆஃப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டன். பை பை.